முழு ஊரடங்கு காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் பரபரப்பின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், தற்போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த முழு ஊரடங்கு குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. மக்கள் இதற்கு எவ்வாறான ஒரு ஆதரவை தெரிவித்து வருகின்றனர்? இது குறித்தான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாவது அலை மிக அதிகமாக பரவுவதால் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு உத்தரவை இன்று முதல் பிறப்பித்து வருகிறது. இன்று முதல் மே 24 வரை முழுவதும் அமுல்படுத்த உள்ள நிலையில் முழு ஊரடங்கு உத்தரவை முன்னிட்டு எப்போதும் விறுவிறுப்புடன் காணப்படும் பட்டு நகரமான காஞ்சிபுரத்தில் காய்கறி கடைகள், மளிகை கடைகள், மருந்து கடைகள் மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளை தவிர முக்கிய சாலையான காந்தி சாலை, காமராஜர் சாலை, பஸ் நிலையம் மற்றும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய சாலைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் முழு வெறிச்சோடி காணப்படுகிறது. மக்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் தங்களது ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பொது போக்குவரத்து, பேருந்து, ஆட்டோ உள்ளிட்டவர்கள் எதுவுமே இயங்காதால் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சாலைகளுமே வெறிச்சோடிய நிலையில் காணப்படுகிறது. இது மட்டுமின்றி முக்கிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் கோயில் நகரமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் அனைத்து கோயில்களுமே மூடப்பட்டுள்ள நிலையில் எங்குமே யாரும் ஆட்கள் நடமாட்டமின்றி முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றனர். விஜயன், உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி.